ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ப்ளூ எக்ஸாசிஸ்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான லெஜெண்டரி சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த அனிமே டார்க் ஃபேண்டசி, அட்வென்ச்சர், டீமன் கலந்து வர ஒரு சூப்பரான சமையல் அனிமேனே சொல்லலாம். நான் எப்பயும் போல சொல்றதே சொல்றேன், நம்ம சேனலுக்கு புதுசா வந்ததுன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு கோவில் கட்டுறாங்க, அங்க நிறைய பேர் சாமி கும்பிட்டு இருக்க அந்த இடத்துல அசம்பாவிதமா நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஹெட்பிரிஸ்டும் நீங்க பயப்படாதீங்க, மந்திரத்தை சொல்லிட்டே இருங்கன்னு சொல்ல, அங்க இருக்க ஒருத்தருக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்து அவர் உடம்பு ஃபுல்லாவே ப்ளூ ஃபிளேமா எரிஞ்சுட்டு இருக்கு. அதை பார்த்து மத்தவங்களும் ஒரு பெரிய ஒரு பொண்ணுடா அது வந்து எனக்கு அங்க இருக்கிறவங்களும் திருப்பி அந்த புறாமலை குறி வைக்க கோவர்த்து அவனுமே அங்க போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கதையை கேட்டு யூகியாவும், எனக்கு தெரிஞ்சு இதுமே உனக்கு ஒரு டெஸ்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டும் யாருன்னு கேட்க யூகியாவும், கடவுள் தான், வேற யாரு இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க மத்த பிரீஸ்ல வந்துட்டு அட இங்கதான் இருக்கீங்களா, ரின் உனக்காக ஒரு பார்ட் டைம் வேலை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்க போன் பண்ணோம் இன்டர்வியூக்கு உன ஸ்டேட்டா வர சொல்லிட்டாங்க அப்படின்றான். இதை கேட்டு ரெண்டும், என்ன கேட்காம எதுக்கு நீங்க போன் பண்ணீங்க, இன்னொரு பிரீஸும் அதை கூப்பிடுறாங்களா, போயிட்டு வா என்னோட சூட்டு கூட உனக்கு தரேன். யூகியாவும், என்ன பண்ண போறேன் கேட்க ரெண்டும், வேற வழி போய்தான் அவன் அப்படின்றான். இப்ப ரெண்டும் கிளம்புறப்ப அவன் டைய போல நடிக்கணும்
சரி அதை விடு, என்ன இது கெட்டப்பு ரெண்டு? அதுவா, எனக்கே தெரியாம இன்டர்வியூக்கு போன் பண்ணி அமிச்சு வச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சூட்டை கடை வாங்கி போயிட்டு இருக்கேன். ஃபாதரும் சரி நெக்டை எங்கன்னு கேட்க, ரெண்டு அதை பத்தி கேட்காதீங்க, அது கட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஃபாதரும் அப்ப ஒரு டை கூட உனக்கு கட்ட தெரியல, கவலைப்படாத, எப்படி கட்டணும்னு நான் உனக்கு கத்துத்தரேன். ஃபாதர் ரெண்டுக்கு எப்படி கட்டுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு, அவரும் நீ சீக்கிரமா வாழ்ந்த மாதிரி இருக்கு, எப்ப உடனே அவர் இருக்கு, நீ சின்ன வயசுல என்ன டேடி டேடின்னு கூப்பிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப, இது கேட்டு ரெண்டுக்கும் வைக்க வருது. அவனும் அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அது இல்லாம நான் வந்துட்டேன், என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. ஃபாதரோ எனது வளர்ந்த பையனா, என் கண்ணுக்கு எந்த வளர்ந்த பையனும் தெரியலையே, இது கேட்டு ரெண்டுக்கு கோவம் வருது. அந்த ஃபாதரோ உனக்கு அவள் அசிங்கமா இருந்துச்சுன்னா நீ வளர்ந்தங்கிறத எனக்கு காட்டு. ரெண்டும் நான் உங்களை நிரூபிக்கிறேன், நான் யாரு உங்களுக்கு காட்டுறேன், இந்த இன்டர்வியூல எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பட்டவனு. இப்ப அவனுமே வந்து கடைக்கு போறான், அங்க இருக்கிறவங்களும் ரெண்டு உக்குமரா, நீ என்ன ஸ்கூல பாதிலே விட்டு வந்துட்டாமே. ரெண்டு எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, அதனாலதான் பாதிலே நின்ட்டு அப்படின்றான். அங்க இருக்கிறவங்களும் ஒரு விஷயத்த பிடிக்கல எல்லாம் விட்டுறக்கூடாது கண்ணா, அப்படி போச்சுன்னா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். ரெண்டு கரெக்டா தான் சொல்றீங்க, எனக்கு அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது. அங்க இருக்கவங்களும் சரி நான் வேலையை சொல்றேன், முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா, இதோ இங்க இருக்கு, இது எல்லாத்தையும் கடைக்கு முன்னாடி அடுக்கி வை. ரெண்டு அதை பாத்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு போனோம். அவங்களும் என்ன செய்ய முடியாத கேட்க, ரெண்டு ஓகே மேம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான். இதை மத்த ஒர்க்கர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம புதுசா வந்த அப்புறம் இப்படிதான் மிரட்டினாங்களா, ஆனா அவ்வளோத்தையும் அவனால செய்ய முடியாது. ஆனா இந்த சைடு ரெண்டு பார்த்தா அவ்வளோத்தையும் ஒத்தால தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அங்க சூப்பர் திரும்பி பார்த்துட்டு என்னது இவ்வளவு சீக்கிரமா வச்சிட்டானா. ரெண்டு அவங்களை பார்த்துட்டு பாஸ் இதான் கடைசின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா கால் தடுக்கி அந்த பாக்ஸ் அவங்க மேல கொட்டிக்குது. ரெண்டும் அதே மாதிரி பல வேலைகளை செஞ்சு பாக்குறான், ஆனா எல்லா வேலையிலும் ஏதாச்சும் ஒன்று உடச்சிக்கிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம அந்த டேமேஜ்ல அந்த பாஸுக்கு தான் நிறைய டேமேஜ் விழுந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ரெண்டுக்கு நல்ல வித்திட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அனுபவிச்சு ரெண்டும் அப்ப இந்த வேலையை எனக்கு கிடைக்காது போல. அவனை பார்த்து அங்க இருக்க ஒருக்கரும் என்னாச்சு தம்பி சோகமா இருக்கா, சரி இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சொல்லிட்டு தராங்க. ரெண்டும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன கருமையா இது, இவ்வளவு கேவலமா இருக்கு. அந்த ஒர்க்கரும் நான் போய் நினைச்சேன் மேனேஜர் இது சீப்பா வாங்கினாங்க, அதை விற்கலான்னு பார்த்தாங்க, ஆனா இது ரொம்ப கேவலமா இருக்கு. இதை பார்த்து அவங்களும் சோகமா இருக்க. ரெண்டும் சரி நான் இதை சமைச்சு பாக்கலாமா. இப்ப ரெண்டுமே சமைச்சிட்டு இருக்கான், அதை ஊரே வெடிக்க பாக்குது. ரெண்டும் வாங்க வாங்க, இது அந்த கடையில புது ப்ராடக்ட், ரொம்ப டேஸ்டா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்றான். அவங்களும் இதை பார்த்துட்டு பட வாசனையா தூக்குது, சரி எனக்கு ஒண்ணு தாங்க அப்படின்றாங்க. இப்படி எல்லா மக்களும் ரெண்டும் போகிட்டு இருக்க அந்த பாசங்க வந்துட்டு அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவங்களும் நாளில இருந்து கரெக்டா வேலைக்கு வந்துரு, எல்லா மீட்டிங்கும் 5 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. இது கட்டி ரெண்டுக்கும் ஒண்ணு புரியல, பக்கத்துல இருக்க ஒருக்கரும் உனக்கு வேலை கட்டிச்சுப்பா, இதான் இனிமே உன்னோட புது வேலையா இருக்க போது அப்படின்றாங்க. இது கட்டி ரெண்டுக்கும் ஷாக்கா இருக்கு. அவனும் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றான், யூகி அவது கேட்டுட்டு எனது வேலை கொடுத்துட்டாங்களா, ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது கட்டி ரெண்டும் நன்றின்னு சொல்ல, யூகியாவும் நான் போறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றான். ஃபாதரும் போன வாங்கிட்டு ரெண் சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு, யூகியோக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறோம், இன்னைக்கு ஸ்பெஷலா நாங்க செய்யறோம் அப்படின்றாரு. இது கட்டி ரெண்டும் சந்தோஷமா போயிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ரெண்டு முன்னாடி பார்த்தா சின்ன பொண்ணு போயிட்டு இருக்கா, அவரோட ஸ்கார்ஃப் பறந்துட்டு இருக்கு. ரெண்டு அதை பிடிச்சி ஹிந்தான் அவன் கையில கொடுக்குறான். ஆனா அந்த ஸ்கார்ஃபை பார்த்து அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா. இப்ப ரெண்டும் பாத்துட்டு இருக்கான், அந்த ஸ்கார்ஃப் பார்த்துட்டு இருக்க அது பிடிச்சி இழுக்கிறது ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. அந்த உருவமோட பின்னாடி ரெண்டும் துரத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அங்க வந்ததும் அங்க இருக்க பெட்டிகளை தள்ளி விடுது. பார்த்தா அங்க இருக்க கன்சல் அந்த சின்ன பொண்ணு மேல போவ, ரெண்டும் அங்க இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஜூயி உனக்கு ஒன்னும் ஆவல இல்ல. இந்த சைடு பார்த்தா ஃபாதர் யூகியும் மத்த பிரிஸ்ட் எல்லாருமே ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூகியாவும் மத்த பிரிஸ்டும் சரி நாங்க போய் ரெண்டு தேடுறோம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க யூகியாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க தான் இருப்ப நான் போய் நினைச்சேன், வா உனக்காக ஸ்பெஷல் டின்னர்லாம் இருக்கு அப்படின்றான். ரெண்டும் வீட்டுக்கா, நான் திருப்பி வீட்டுக்கு வந்தாலும் எப்படி அவங்க கண்ணெல்லாம் பாப்பேன். யூகியாவும் என்னாச்சு கேட்க, ரெண்டும் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. யூகியாவும் என்னாச்சு ரெண்டுன்னு சொல்ல ரெண்டுமே மொத்த கதையை சொல்றான். ரெண்டும் அங்க எந்த என்னன்னு எனக்கே தெரியல. யூகியாவும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, உனக்கு இப்பதான் ஒரு வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம், இதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேலை பச்சு அட்லீஸ்ட் ஒரு உண்மையான காரணமாச்சு சொல்லல. ரெண்டும் நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன், அது என்னன்னு எனக்கே புரியல. என்ன மன்னிச்சு யூகியாவும் சரி அதை விடு நம்ம வீட்டுக்கு போலாம், அப்பா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ரெண்டும் யூகியாவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஃபாதருக்கு பக்கத்துல இருக்கிறோ நீதாரினா, நான் யோட அப்பா, என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டும் உனக்கு ஒன்னும் அவளை கேட்க, அந்த பொண்ணு ஆமான்றா, அவங்க அப்பாவும் யூஏ எப்பவுமே இந்த மாதிரி தான் கேர்லெஸ் இருப்பா, அப்பப்ப இந்த மாதிரி நிறைய ஆக்சிடன் நடக்கும். ரெண்டு அது கேட்டுட்டு இல்ல அது உண்மை இல்ல, இந்த பொண்ணு ஜாக்கிரதா இருக்கா, இவனும் கேர்லெஸ் கிடையாது, அது இந்த பொண்ணோட தலை பிடிச்சி இருக்கிறது, இவளோட பொருளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு, இந்த பொண்ணு அது குடும்பப்படுத்திட்டு இருக்கு. இது கேட்டு ஃபாதருக்கு ஷாக்கா இருக்கு, அப்ப நீ அதை பாத்தியா, யூஏயோட அப்பாவும் அவ யாருன்னு உனக்கு தெரியுமா. ரெண்டும் நான் அந்த மாதிரி உன வாழ்க்கையில பாத்ததே கிடையாது. அவங்க அப்பாவை இது கேட்டுட்டு சரி நான் பாத்துக்கிறேன், இவ ஸ்கூல்ல ஏதோ ஒரு பையன் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பொண்ணு உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, என்ன குடும்பப்படுத்துறது ஒன்னும் மனுஷங்க கிடையாது, என்ன தீய சக்திங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கு, அதுங்க நைட் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா இது கேட்ட உங்க அப்பாவும் யூ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இமேஜின் பண்ணிட்டு இருப்பா, இந்த மாதிரி கதைகளை நான் பல வாட்டி கேட்டுட்டேன். ரெண்டும் இது ஒண்ணு அவ இமேஜின்லாம் பண்ணல, அவளோட கனவும் கிடையாது, உங்க சொந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேக்குறா, ஆனா அவளை நம்பவே மாட்டேங்கிறீங்க, அவளோட பெத்தவங்களை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாம போனா அவ யார்கிட்ட போய் ஹெல்ப் கேப்பா. ஆனா பாதுரம் அவன் தலையில ஒண்ணு வைக்கிறாரு,
அவரும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க இருக்கே இது ஒரு ஃபோர் லீஃப் க்ளோவர், நீ இனிமே கவலைப்படாத, தீ சக்தி கிட்ட இருந்து உன்னை இது பாதுகாக்கும். ஃபாதர் யூயோட அப்பா கிட்ட எப்பவுமே குழந்தைங்க ஒன்று சொன்னா அது விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க, அவங்க முதல்ல உதவி கேட்கறது அவங்க பெத்தவங்களா தான் இருக்கும். இது கிட்ட அவங்க அப்பாவும் சரி வீட்டுக்கு போல அப்படின்றாரு. இப்ப அவங்க அப்பாவ ரீனு என்னது ஒரு ஒரு டப்பா கொடுத்தா அவர் ஒத்துப்பாரா? ஃபாதரும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம காச்சு மூச்சு காத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவங்களை அமைதியாக்கலாம். அதுவும் இல்லாம ரீன், நீ வீட்டு விட்டு கொஞ்ச காலத்துக்கு வெளியே போக கூடாது. ரீனு ஏன் என்னாச்சும் கேட்க, ஃபாதரோ இப்ப நீ போனியே உங்களோட பாஸ் எனக்கு போன் பண்ணாங்க, உனக்கு வேலையும் போனது இல்லாம இங்க பாரு ஒரு பில்லி அமைச்சு வச்சிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா. இது கட்டி ரீனு அப்புறம் என்ன வெங்காய திட்ட அப்படி திட்டாங்க. ஃபாதரும் ரீன் உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் கிடையாது அப்படின்றாரு. இது கட்டி ரீனு ஆட போங்கயா. இப்ப ஃபாதர் ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க போய் ஒரு டிராவ திறக்காரு, பார்த்த ஒரு கட்டானா இருக்கு, அந்த கட்டான ஆண்டலும் எரிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்து அந்த ஃபாதருக்குமே ஷாக்கா இருக்கு. அவரும் அந்த கட்டான பாத்துட்டு நான் அப்பவே நினைச்சேன். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, ரின்னு எழுஞ்சிக்க யூகி அவோ நாங்க இருந்து கிளம்புறான் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ரின்னு அதை பார்த்துட்டு கல் நெஞ்சுக்காரன், என்கிட்ட ஒரு குட் பை குட் சலாம் போயிட்டான்னு சொல்லிட்டு ஜன்னல திறந்து பாக்குறான். பார்த்த வெளியே ஏதோ ஒரு பூச்சி மாதிரி பாந்துட்டு இருக்கு. இவனு பாத்துட்டு என்னது இது, என்ன பூச்சி இது பாத்துட்டு இருக்கான். அவனும் வெளியே வந்து பாத்துட்டு இது யாரு கணக்கு தெரியலையா, யாருமே இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு முன்னாடி அடி வாங்கின பசங்க வரானுங்க. அவனுங்களும் ரின்னோ குமுறா தானே, எனக்கு என்ன திருப்பி ரீமாச்சுக்கு வரியா? இது கிட்ட ரின்னு வெளியே போலான்னு யோசிக்க ஃபாதரும் இவன் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு, அதனால அவன் உள்ளே இருக்கான். அங்க இருக்கிறனும் என்ன சோக்குமுறா, என்ன பயந்துட்டியா, என்ன பயந்துகிட்ட உங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போறியா? இது கிட்ட ஒண்ணு ரின்னு கோவருது, அவனுமே வெளியே கால் எடுத்து வைக்கிறான். அங்க வந்தவனும் நேத்து என்ன மன்னிச்சு அந்த புறா கூட விளையாடுறப்ப என் கை தவறிடுச்சு, அதவும் மேல படம் வந்துச்சு. ரின்னு பாத்துட்டு இவனுக்கு என்னதாச்சு, அந்த வண்டுங்கெல்லாம் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவனும் சரி உன்னோட வேலைய சொல்லு, இது உனக்கே தெரிஞ்சிருக்கலாம், என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஃபேமஸ், அவங்க என்ன ட்ரூ கிராஸ் அகாடமி சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அந்த அகாடமி போறப்ப என்ன ஒருத்த அடிச்சான், நான் அவனை சும்மா விட்டேங்கிற ரொம்ப பரவ கூடாதுல. ரின்னு அதை கேட்டுட்டு எனது யூகி போற அதே பெரிய ஸ்கூலுக்கு நீ போயிட்டு இருக்கியா, அப்போ அது பெரிய பிரச்சனை தான். இது கேட்டு அவனும் அதான் நானும் சொல்றேன், என்ன பிரச்சனை இல்லாம நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா உனக்கு காசு தருவேன் அப்படின்றான். இது கேட்டு ரின்னு உன் காசு நீயே வச்சுக்கோ, இதை பத்தி நான் வெளியே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவனும் அங்க கிளம்புறான். இது கேட்டு அவனு சும்மா இல்லாம என்ன பயந்துட்டு இருக்கியா, அதுவும் இல்லாம உனக்கு காசு தேவையில்ல, வாய மூடிட்டு காசு வாங்க வேண்டியதானே, எங்க எல்லாருக்குமே தெரியும் உங்ககிட்ட காசு இல்ல, அதனால தான் ஒரு ஸ்கூல்ல உன்னால படிக்க முடியல, கரெக்டா இந்தா இந்த காசு எடுத்துக்கோ. ஆனா உன தம்பி யூகியோ அவன் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்காலர்ஷிப்ல தானே போயிருக்கான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ங்கிறது இன்னொருத்தரோட காசு தானே, அதை அவன் கடை வாங்கி படிச்சுட்டு இருக்கான், அவனால அவன் சொந்த படிப்புக்கு கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்ல ரினுக்கு கோவர்த்து அவனுமே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ரின்னு அவன் அடிச்சு நீ என்ன பத்தி என்ன வேணா பேசிக்கலாம், ஆனா என்னோட தம்பி யூகியோ பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது, அடி வாங்கினானு என்ன அடி, ஆனா இதுக்கு மேல நான் அவன் சும்மா விடமாட்டேன் அப்படின்றான். பார்த்தா அங்க இருக்க பூச்சிங்களும் இவனே சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க இருக்கிறவனுமே ஒரு டீமன் மாதிரி மாறிட்டு இருக்கான். ரின்னு அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, அவன் மனுஷன் மாதிரியே இல்லையே, அங்க இருக்க மத்த பசங்களை இவ்வளவு பிடிக்கிறாங்க. ரின்னு பார்த்துட்டு மனசுக்குள்ள மத்தங்களால அவன் மாறத பாக்கவே முடியலையா, அங்க டீமன் மாதிரி மாறவனும் பழிக்கு பழி செஞ்சு அவனு அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட ஒரு ராட எடுத்து வந்து அடிக்க வரான். இதை பார்த்து மத்த பசங்களும் அடை சீரட்டாரி இதெல்லாம் ஓவர்பா இது பண்ணாத அப்படின்றாங்க. அவனு சொன்னவன் அடிச்சு ரின்னு தலையை தூக்கிட்டு சரி உன எங்க காயப்படுத்தலாம், அவனு கிட்ட ராட கொண்டு வர ரின்னு பாத்துட்டு அவன் நிஜமால ஏமால அதை வைக்க போறானா, இல்ல இது நடக்கூடாது இது நடக்கூடாது. இப்போ ரின்னு உடம்புல இருந்து ப்ளூ கலர்ல நெருப்பு பீச்சுக்கிட்டு அடிக்குது. ரின்னு அவனோட உடம்ப பாத்துட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கா, ஆனா நெருப்பு ப்ளூ கலர்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. இதை பார்த்து மத்த பசங்க ஓடிட்டாங்க. அந்த டீமனா மாறினவனும் முழுசா ஒரு டீமனா மாறினா, அந்த டீமனு நீ சாத்தானோட பையங்கிற ப்ளூவே அந்த நீல கலர் நெருப்பு தான், கரெக்டா தான் சொல்லிருக்கேன், நான் தப்பு பண்ணல யங் மாஸ்டர், என்னோட பேரு ஆஸ்தராத், நம்ம கிளம்பலாமா, லார்ட் சேட்டன் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இது கேட்டு ரெண்டுக்கும் ஷாக்கா இருக்கு, என்னது சேட்டனா, இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க பின்னாடி பார்த்தா ஒரு மந்திர குரல் கேக்குது, யாருன்னு பார்த்தா அங்க வந்தது ஃபாதர், அவர் சொல்ற மந்திரம் இந்த டீமனை பாதிக்குது. அந்த டீமனு நீ ஒரு எக்ஸாசிஸ்டா, அந்த டீமனு அந்த மந்திரம் சொல்ற பாதை நான் கீழ்காம விட மாட்டேன் அப்படின்னு ஃபாதர் அந்த டீமனை அடிச்சு இங்க இருந்து போயிட்டு அப்படின்றாரு. பார்த்தா அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்து வெளியே இருந்தா சின்ன சின்ன பூச்சிங்களா வெளியே வர ஆரம்பிக்குது. ஃபாதரும் ரின் உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல, ரின் என்ன விடுங்க அவனுக்கு எதுவும் ஆவலல்ல, ஃபாதரும் அவனுக்குள்ள இந்த டீமன் அவனை விட்டு போயாச்சு, அவன் இன்னும் கொஞ்ச நாட்டுல இருந்து எழுந்துப்பான். இது கடி ரின்னுக்கு ஷாக்க இருக்கு, என்னது டீமனா, ஃபாதரும் ஆமா டீமன் தான், உன்னால இங்க இருக்க சின்ன சின்னதா இதை பார்க்க முடியல. ரின்னு அதெல்லாம் என்னன்னு கேட்க ஃபாதரும் இதோட பேரு கோல்டார், இந்த கோல்டார்லாம் இருட்டான இடங்கள்லயும் தீய சக்தி நிறைந்து உள்ள மனுஷங்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல ரெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்கு, அது எல்லாமே கண்ணாடி மாதிரி, ஒண்ணு நம்ம வாழ்ற உலகம் மெட்டீரியல் வேர்ல்டு ஆசியா, இன்னொன்னு கெஹனா டீமன்ஸ் வாழ்ற நத்திங்னஸ் உலகம். சாதாரண நிலையில இந்த ரெண்டு உலகமும் எப்பவுமே தனியா தான் இருக்கும், ஆனா அந்த உலகத்துல இருக்க டீமன் இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களை கண்ட்ரோல் எடுக்கிறப்ப ரெண்டு உலகமும் ஒன்னா சேரும். அந்த மாதிரி இந்த உலகம் ஒன்னா இருக்கிறப்ப நீ உண்மையிலே யாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா டீமன்ஸுமே உன்னை வேட்டையாடாம விடாது, அந்த நிலைமை வரத்துக்குள்ள நம்ம இங்க தப்பிச்சு எங்காச்சும் ஒளிஞ்சாகணும். இது கட்டி இன்னும் ஒரு நிமிஷம் எனக்கு எதுவுமே புரியல, டீமன்ஸா என்ன வேட்டையாடுவாங்களா, உண்மையிலே நான் யாரு? ஃபாதரும் உண்மையிலே நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு டீமனோட சக்தியால மனுஷ மூலியமா பிறந்த குழந்தை நீ. இது கட்டி ரின்னுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு, சுத்தி மறக்காம சந்திக்கிறேன்.
calling now.